ஈரோடு மாவட்டம் வடகுருச்சி ஸ்ரீ நாட்டீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கேய பாளையத்தில் காவிரி ஆற்று நடுவில் ஸ்ரீ நாட்டீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் லட்சக்கணக்கான உள்ளிட்டோர் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து 108 சங்காபிஷேகம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். இது கூட்டம் அதிகமாக இருந்ததால் வடகுறிச்சி போலீசார் பாதுகாப்பு படியில் ஈடுபட்டிருந்தனர். விருதாச்சலம் அருகே நள்ளிரவில் ஆட்டை திருட முயன்ற கணவன் மனைவிக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கார்குடூர் கிராமத்தில் பாலா என்பவர் வசித்து வருகிறார். இவரது வீட்டில் ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார். இரவு சுமார் நள்ளிரவு 1 மணி அளவில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஆட்டை திருடிவிட்டு தப்பி செல்ல பார்த்தனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவர்களை பின்தொடர்ந்து சென்றும் கையும் களவுமாக பிடித்து இரவு முழுவதும் அங்கேயே அமர வைத்துள்ளனர். இது குறித்து விருதாச்சலம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் அருகே உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலில் 500 கிலோ எடையுள்ள பூக்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலில் அதிகாலையிலேயே பக்தர்கள் கூட்டம் அலை போதியது. இந்த கோவிலில் மூலவர் கல்லாலான 18 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகமான சுமார் 1008 லிட்டர் பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின் வண்ண வண்ண மலர்களால் சுமார் 500 கிலோ மலர்களை கொண்டு புஷ்ப அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோபூஜை நடைபெற்றது. 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் மூலவர் வேதவல்லி குமுதவள்ளி சமேத வேத நாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும் ஸ்ரீ தேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும் உற்சவர் ருக்மணி சத்யபாபா சமேத ராஜகோபாலர் ஆகிய 3 திருக்கோலங்களில் அருள்பாலித்து வருகின்றனர். இதில் மூலவருக்கு கோபூஜை மற்றும் குங்குமம் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. பின்னர் மூலவருக்கு திருமஞ்சனம் பால் இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு சுமார் 1000 நபர்களுக்கு பிரியாணி மற்றும் பழ வகைகள் வழங்கப்பட்டன. குடியாத்தம் ஷெரீப் நகரில் உள்ள அப்ரோஸ் இல்லத்தில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஏழை எளியோர்கள் சுமார் 1000 நபர்களுக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பல்வேறு பள்ளி வாசல்களில் நோன்பு கடைபிடித்தவர்களுக்கு பல வகைகள் கொண்ட தட்டுகள் வழங்கப்பட்டன. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்.